இன்றைக்கி நம்ம கெமிக்கல் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சர்டன் கெம் கெமிக்கல் ஸ்டப்ஷன்ஸ் ரீச் ரீச் டு கிவ் எனர்ஜி த பேட்ரி தட் ஆர் யூஸ்டு இன் வாட்சஸ் டாய்ஸ் கேல்குலேட்டர் அண்டு கம்ப்யூட்டர் கன்வெர்டர் கெமிக்கல் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது இந்த கெமிக்கல் எனர்ஜினால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்லேயே பார்த்து தெரியும் இந்த வீட்டில் பேட்ரிலாம் யூஸ் பண்ணுவோம் ரிமோட்டில்லாம் பின்னாடி பார்த்தோன்னா இருக்கும் பேட்ரி குட்டி குட்டி பேட்ரி இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய கிளாக்லேயும் பேட்ரி இருக்கும் அந்த பேட்ரிக்குள்ளே தான் இருக்கு என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னா கெமிக்கல் அப்படின்றதுக்கு இது என்ன பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுது அதாவது டார்ச் லைட்லலாம் அந்த ரெண்டு பேட்ரி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் என்ன பண்ண டார்ச் எரியும் அந்த மாதிரி பேட்ரி நல்லா இருந்தால் தான் ரிமோட்டை ஒர்க் ஆகும் குழந்தைங்களாம் வச்சுருக்கிற கீழெல்லாம் டாய்ஸ்லாம் வந்து உள்ளேதான் பேட்ரி தான் வச்சுருப்பாங்க அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டாய்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அதேமாதிரி நம்ம கையில் கட்டுறதுலேயே வாட்ச்சு வாட்ச்லலாம் பார்த்தோன்னா குட்டி குட்டியாக நம்ம டேப்லெட் மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற அந்த பேட்ரி எல்லாமே அந்த பேட்ரி இருக்கும்போது தான் நம்ம அந்த க்ளாக் என்ன பண்ணுது வாட்சில் இருக்கிற அந்த டைமிங் கரெக்டாக நம்மளால பார்க்க முடியுது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எனர்ஜி ஃப்ரம் ஃபியூல்ஸ் எரிபொருட்கள்லேருந்து பெறப்படும் ஆற்றல்கள் அதாவது ஒரு சில இதெலாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூல்ஸாக எரித்து அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜியை எடுப்பாங்க பாருங்கள் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல் தட் டைடு வேர் பரிடு டீப் இன்சைட் த layers these have been pressed and compressed to form chemicals this can now be used as a fuels example such fossil fuels are coal, டீசல் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் பேர்னிங் ஃபொஸல் ஃபியூவல்ஸ் காசஸ் பொல்யூஷன்ஸ் அதாவது முன்னாடி ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இரத்தில் மேலே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸு பிளான்ஸு எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய எக்வாக் வந்து பூமிக்குள்ளே போயிட்டாங்க நிலநடுக்கு வந்து பூமிக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க பூமிக்குள்ளே பயங்கரமாக என்ன இருக்குன்னா ஹீட்டும் ப்ரெஷரும் இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணாங்க உள்ளே போனது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மெல்ட் ஆக ஆரம்மிச்சிட்டாங்க உருக ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி உருகி கிடச்சி கிடைக்கிறது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் கோல் எல்லாமே நம்மளை மாதிரி இருக்கிற நம்மள மாதிரி இருந்தவங்க அழுகி போய் தான் பெட்ரோல் டீசல் என்ன பண்ணுச்சு மாறி இருக்குது அதுக்கு பேர் என்ன சொல்லணுங்கன்னா ஃபொசல்ஸ் ஃபீவல்ஸ் அதாவது படிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதை நம்ம எரிக்கும்போது நிறைய பொல்யூஷன் வரும் கோலெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்களே நிலக்கரியில் பெரிய பெரிய பேர்னர்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் புகை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபசல் ஃபியூவல்ஸ் போது நிறைய பொல்யூஷனு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பயோ கேஸ் ஆர் கோபர் கேஸ் இஸ் அப்டைன் the த and அண்ட் அனிமல் வேஸ்ட் மெட்டீரியல் திஸ் forms ஃபார்ம்ஸ் ஆஸ் ஏ சோர்சஸ் டூ நாட் காசஸ் ஆஸ் மச் பொல்யூஷன் இந்த பயோ கேஸ் அந்த கோபர் கேஸ் அப்படின்றது ரெண்டு கேஸ் இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஆடு மாடுலாம் அதோடைய வேஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் அதாவது மாட்டு சாணி அப்படின்னு அது அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னரில் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கினே இருப்பாங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் மூடி இருக்கும்போது என்னாகுனா அது உள்ளே என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகாக ஆரம்பிச்சிடும் அதாவது டிகம்போஸ் ஆகும் மக்க ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸுக்கு தான் கோபர் கேஸ் அப்படின்றது பயோ கேஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வேஸ்ட்டு குக்கிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா இந்த வெங்காயத்தோல் அழுகி போன காய்கறி இதெல்லாம் போட்டு அதையும் அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சோம்னா அதுலேருந்து வர கேஸ் தான் வந்து பயோ கேஸ் அப்படின்னும் இந்த ரெண்டு பயோ கேஸில் வர அவ்வளோ பொல்யூஷன் என்ன பண்ணாது வராது இந்த பயோகேஸ்லையும் கோபர் கேஸ்லேயும் பொல்யூஷன் என்ன பண்ணாது அவ்வளோ நிறையா வராது ஓகேங்களா அடுத்து பாருங்க கேஸஸ் நேச்சுரல் கேஸஸ் இஸ் ஃபோண்டு டீப் த Yat along with coal and petroleum, it is formed from the half decried remains of plants and animals, and it is called third fossil fuels. Coal and petroleum are extensively used as a sources of energy. About 90 percent of energy required by all the factories, transport vehicles, and machineries on the earth is produced from energy sources like coal, oil, and natural gases. Other than the கேஸ் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா நேச்சுரல் கேஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ரொம்ப அடியில் தான் என்ன பண்ணுமா இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா ட்ரில் பண்ணி உள்ளேருந்து தான் எடுப்போம் இப்போ பெட்ரோல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா மேக்சிமம் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா பெரிய சீக்கு நடுவில் தான் பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி எடுக்கிற இந்த பெட்ரோல் டீசலை மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணோன்னா நிறையா ஃபேக்ட்ரிஸில் வெஹிக்கல்ஸுக்கு இப்படி தான் என்ன பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரினியூவபிள் எனர்ஜி அதாவது இந்த சோர்சஸை எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணவே பண்ணாது குறைஞ்சி போகவே போகாது பாருங்கள் ரினியூபிள் எனர்ஜி மீன்ஸ் ரிசோர்ஸஸ் தட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை நேச்சுரல் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம்ஸ் வீ கேன் யூஸ்டு தம் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் இது எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் குறையவே குறையாது எக்ஸாம்பிள் சன் விண்டு வாட்டர் அதாவது சன்னு சன்னோடைய ஷைனிங் அந்த சன்னுடைய லைட்டு எப்போவுமே என்ன பண்ணாது குறையாது அதுக்கப்புறம் விண்டு காற்று என்னவும் பண்ணாது குறையவே குறையாது அதுக்கப்புறம் வாட்டர் வாட்டர் என்ன பண்ணாது சீ வாட்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு குறையவே குறையாது அதுக்கப்புறம் பாருங்கள் நான் ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்க இயலாத வளங்கள் அதாவது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது பாருங்கள் நான் ரினியூபிள் எனர்ஜி மீன்ஸ் ரிசோர்ஸ் தட் ஆர் லிமிட்டட் கம்மியாக தான் இருக்கும் நம்ம இடத்துக்குள்ள இந்த நான் ரினியூவபுல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்ணாது திரும்ப கிடைக்காது ஒன்ஸ் தட் ஆர் யூஸ்டு வி கேனாட் கெட் எனி மோர் டைம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன்னா அது மறுபடியும் நம்மளுக்கு அது என்ன பண்ணாது ஒரு தடவை தீந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அது கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு எக்ஸாம்பிள் கோல் பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கோல் பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கோலில் என்ன பண்ண எப்படி வந்துச்சு ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி ஹியூமன் பீயிங் அனிமல்ஸ் எல்லாம் இடத்துக்குள்ளே போய் கம்ப்ரஸ் ஆகி அதுதான் என்னவோ மாறிக்கும்னு சொல்லியிருக்கோம் கோலாக மாதிரி இருக்குது இப்போ அந்த நம்ம கோலை எடுத்து எடுத்து அதுலேருந்து கனெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அங்கே கோல் கிடைக்குமா கிடைக்காது அதே மாதிரி பெட்ரோல் உள்ளே இருக்கிற பெட்ரோலை ஃபுல்லாக எடுத்து நம்ம டூ வீலர்ஸுக்கு ஃபோர் வீலர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெட்ரோல் தீந்து போயிடும் ஸோ இதெல்லாம் ஒரு தடவை தீந்துச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு என்ன பண்ணாது கிடைக்காது ஸோ திரும்ப கிடைக்கலனா அதுக்கு பேர் நான் ரினியூவபுள் எனர்ஜி திரும்ப கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் ரினியூவபிள் எனர்ஜி ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் திஸ் நேச்சுர திஸ் நேச்சர் ஹேஸ் ப்ரொவைடு ஆஸ் வித் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்சர்வ் எனர்ஜி ஸோ இது மாதிரி இருக்க எனர்ஜி என்ன பண்ணு நம்ம தீந்து போய்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நம்ம கன்சர்வ் பண்ணமோ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை சேவ் பண்ணி வைக்கணும் பாருங்க சேவ் எனர்ஜி பை சுவிட்ச் ஆஃப் ஃபேன் அண்ட் லைட் வென் யூ நாட் யூஸ் யூஸ் ட்ரை யூஸிங் ஆஸ் மச் ஆஃப் சோலார் எனர்ஜி ஆஸ் பாசிபிள் டாக் யூர் பேரண்ட்ஸ் அண்ட் டெஃப்ரெண்ட்ஸ் அபவுட் இட் அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி எனர்ஜி கன்சூர்வ் பண்ண முடியும் நான் எதுவுமே பண்ணலையே அப்படிலாம் இல்லை இப்போ நம்ம வீட்டில் லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடுது இல்லையா ஸோ தேவை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலாம் டே டைமில் எல்லா லைட்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் வேணுன்ற மட்டும் ஃபேன் போடலாம் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்தீங்கன்னா டிவி முன்னாடியே உட்காரக்கூடாது ஸோ அதை மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எனர்ஜி என்ன பண்ணோம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி குறையும் ஸோ நம்ம எனர்ஜியை சேவ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீடிய சயின்டிஸ்ட் இவர் பேர் சாந்திஸ்வரப் பத்னாகர் அவர் பேர் சாந்தி ஸ்வரப் பத்னாகர் எயிட்டீன் நைன்டி ஃபோர் டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்தியா இவர் என்ன பண்ணார்னு பாருங்கள் கான்ட்ரிபியூட்டட் ஏ லாட் ஆஃப் பெட்ரோலியம் ரிசர்ச் வென் ஏ பிரிட்டிஷ் கம்பெனி வாஸ் ஹேவிங் டிஃபிகல்ட் டு ட்ரில்லிங் ஆயில் அட் எ ரோவல் பெண்டி The project was suspended. Bharatnagar studied the situation and suggested a simple solution of adding an Indian gum to the drilling process. This made the jobs easy as saves the company for huge loss. The company wanted to reward him with 1 lakh 50,000 rupees really a huge money in those days which he Refers to take. He suggested that the company give the money to the Punjab University of starting a new research department of petroleum. What's that wonderful? பத்னாகர் அப்படின்றது இவர் பேர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி இது மாதிரி பெட்ரோல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வே அதாவது குழி தோண்டி வேலை செஞ்சிருக்கிறாங்க பட் அவங்களால என்ன பண்ண முடியல பெட்ரோலை இடத்தை ட்ரில் பண்ணி பெட்ரோல் எடுக்க முடியல இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இந்தியன் கம் அப்படின்ற ஒன்று கொடுத்து இதை போட்டு நீங்கள் எடுங்க ட்ரில் பண்ணுங்க கண்டிப்பாக பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு அவர் சொன்ன ஐடியாவால் பெட்ரோலை என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஹெல்ப் பண்ண இவருக்கு அப்போவே எப்போ நைன்டீன் முன்னாடியே அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன் லேக் ருபீஸ் ரிவார்டாக கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் அமௌண்ட்டை அவருக்கு என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார் இந்த அமௌண்ட்டு எனக்கு வேண்டாம் இதுக்கு பதிலாக யாருக்கு கொடுத்துருங்க பஞ்சாப் யூனிவர்சிட்டி பஞ்சாப்பில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்டை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க எனக்கு இந்த அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோடு நம்ம இந்த லெசனை நான் இன்னொரு கிளாஸில் நம்ம புக் பேக் எக்ஸசைஸும் கொஸ்டின் ஆன்சராக பார்ப்போம் இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸு இந்த கெமிக்கல் எனர்ஜி இருக்குங்களையா இந்த த்ரீ லைன்ஸு ப்ளஸ் இந்த டைக்ராம் இதை மட்டும் என்ன பண்ணுங்க எனக்கு ரைட் பண்ணி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணுங்கள் இந்த த்ரீ லைன்ஸு இந்த டைக்ராம் வரைக்கும் ரைட் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்